தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சென்னை மற்றும் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இணைந்து நடத்தக்கூடிய 20ஆம் ஆண்டு விழா நுகர்வோருக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு நுகர்வோர் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கனகசபை அவர்கள், ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது அதனுடைய தரம், அதனை உபயோகப்படுத்தும் முறை, எந்த காலத்திற்குள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தேதியினை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றும், உணவுப் பொருள் மக்களுக்கு இன்றியமையாததாகும், ஆகையால் நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் காலாவதியான தேதி சரியான முறையில் இருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அப்பொழுதுதான் நுகர்வோர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பொருளை உபயோகப்படுத்த முடியும் என தெரிவித்தார். 20 ஆண்டுகள் ஆகின, இந்த 20 ஆண்டு காலத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். இந்த கன்சூமரிசம் வந்து ஆரம்பித்த முதல் வார்த்தையே அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1962 ஆரம்பித்தாங்க, அதை பற்றி பேசினாங்க, சில ரூல்ஸ்லாம் கிரியேட் பண்ணார் அமெரிக்க ஜனாதிபதி. அதுக்கப்புறம் நடா என்ற ஒரு 1982 தான் அவர் தான் கன்சியூமர் போராட்டத்துக்கு தந்தையாக கருதப்படுகிறார், அவர் ஆரம்பித்தார். இங்கே நம்ம இந்தியாவிலையும் 1986 ஒரு சட்டம் ஏற்பட்டது. அந்த சட்டம் வந்து பத்தாது என்று சொல்கிறதுக்காக தான் 2019 ராம்விலாஸ் பாஸ்வான் மினிஸ்டராக இருக்கும்பொழுது ஒரு புதிய கன்சியூமர் சட்டம் ஏற்பட்டது. பொதுவாக மக்கள் வந்து எல்லாருமே பொருளை வாங்குகிறார்கள், அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் கன்சியூமர்ஸ். நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அந்த பொருளோட தரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு விலையை கரெக்டாக கொடுக்குறாங்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும், எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்குதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இது போல் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 200 பேர் வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலேருந்து வந்து இங்கே ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. இந்த கன்சியூமர் ரைட்ஸ் ஃபோரம் வந்து இது மாதிரி சமூக ஆர்வலர்களுக்கு வந்து இதுமாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு 9 ஸ்பெஷாலிட்டி பீப்புள் வந்து இன்க்ளூடிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ், அவங்களாம் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. ஸோ மருத்துவத்தை சார்பாக நான் பேசினேன், மருந்துகள் எப்படி தரமான மருத்துவக் கடையில் வாங்க வேண்டும், அது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்க்க வேண்டும், ஒரிஜினல் மருந்தா என்று பார்க்க வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்தேன். விழிப்புணர்வு நிச்சயமாக வளர்ந்திருக்கிறது, இன்னும் போதிய அளவு இல்லை. அதாவது நம்ம ஜனத்தொகையை வந்து ஜனத்தொகை இருப்பது எல்லாருக்குமே தெரியல, இன்னும் படித்தவங்க கூட சில பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ வாட்டர் வாங்கி குடிக்கிறோம், நம்ம மினரல் வாட்டர் வாங்கி சாப்பிடும்போது கூட டேட்டை பார்க்கறது கிடையாது, அதுமாரி மருந்து வாங்கி சாப்பிடும்போது டேட்டை பார்க்கறது கிடையாது, படித்தவர்கள் கூட பார்க்கறது கிடையாது. அதுக்காக தான் இது மாதிரி விழிப்புணர்வுகள் அதிகமாக நம்ம நடத்தணும், எல்லா மக்களும் இதுமாரி விழிப்புணர்வு எடுத்தாரணும், அந்த தெரிஞ்சுக்கணும், முதல்ல தெரிஞ்சதை நாம் செயல்படுத்த வேண்டும், ஆக்ஷனில் கொண்டாடணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கதே கிடையாது, தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிற்பாடு நம்ம ஆக்ஷனில் கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த கன்சியூமர் ரைட்ஸ் ஃபோரம் இது மாதிரி பால் பர்னபாஸ் தலைவராக இருக்காரு, அவர் இது மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை பள்ளி பாடத்துல அதை இணைச்சி மக்களுக்கு அந்த நிச்சயமாக விழிப்புணர்வு கொடுக்கும்போது எல்லாருக்கும் போய் அதை போய் சேரும். நிச்சயமாக படிப்படியா அவங்க வளர வளர அவங்களுக்கு அந்த நிச்சயம் நல்ல கருத்து தான் இது சார், இது நல்ல கருத்து. நீ சொல்ல மாதிரி ஆரம்ப கல்வியில் கொடுக்கும்போதே, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போதே அவங்களுக்கு பாடத்திட்டத்திலே இதெல்லாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அவங்க வந்து ஃபேமிலியில போய் எடுத்து போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, நாம எவ்வளவு சொன்னாலும் பெரியவங்க கேட்காம குழந்தைங்க சொன்னா நிச்சயம் கேட்பாங்க. அது பாடத்திட்டத்திலே வந்துட்டோம்னா எல்லாம் அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சிடும், அது நிச்சயமாக எல்லாருமே அவேர்னா இருக்க முடியும். நிச்சயமாக இது தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே கூட்டு முதல் கட்டமாக இங்கே நடத்துகிறாங்க, பின்னர் வந்து ஒரு ஒரு மாவட்ட தலைநகர்களில் முதல்ல இது மாதிரி நிச்சயமாக நடத்துவார்கள். அதோடு இல்லை, ஆல்ரெடி எல்லா ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் கன்சியூமர் ஃபோரம் பண்ணியாச்சு. அதன் மூலமா வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அங்கே அங்கே கூடப்போ யூஎன் ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ்லாம் போயிட்டு அங்கே கூட டெலிவரி பண்ணுற ஸ்பீச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தே ஆர் கெட்டிங் குட் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் எ கன்சியூமர், ஹூ இஸ் எ கன்சியூமர், ஹூ இஸ் நாட் அ கன்சியூமர். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம கன்சியூமருக்கு கூடையில் வரும்பொழுது நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த மேனுஃபேக்சரர்ஸோ அதர்ஸ் வந்துட்டு நம்மளை ஏமாத்திடக்கூடாது. எப்படி ஆகுது, நம்ம மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கன்சியூமர் தான் கிங்னார், அதாவது நுகர்வோரே ராஜாக்கள் சொல்கிறார், அது மாதிரி ஒரு புக்கூரை எழுதியிருக்காங்க. அதை பார்க்கும்போது பட் ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் முன்னாடி வந்துட்டு ஒன்றே ஒரு சின்ன கடை தான் இருக்கும், சின்ன சின்ன கடைங்க இருக்குது. இன்னைக்கு அந்த கடைங்கள்லாம் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வந்துட்டாங்க, உள்ளது பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்துட்டாங்க. அந்த கார்பரேட்ஸோட கெப்பாசிட்டி வந்துட்டு மோர் தென் கன்சியூமர் ஆகி போச்சு.
ஸோ கன்சியூமர் டிக்டேட் பண்ணுறதை விட கார்பரேட் டிக்டேட் பண்ணி அதிகமாகிடுச்சு. இந்த காரணத்தினால நம்ம வந்துட்டு இப்போ அவங்களோட எய்ம் என்ன இருக்கணும், கன்சியூமரை டேக் கேர் பண்ணணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க ப்ராஃபிட் ஓரியண்டடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்கனாக்கா, குவாலிட்டியை கம்மி பண்ணுறது இல்லை குவான்டிட்டியை கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்பரேட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு கன்சியூமர் டியூரபிள்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த ஒரு ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸில் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் இருக்காங்க. எப்படின்னாக்கா ஆல் பிகாஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். அதுலேயும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, இன்னும் சைனா மாதிரி கண்ட்ரிங்களில் கன்சியூமர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ அவர் கன்சியூமர்ஸ் இஸ் மோர். அப்படி இருக்கும்போது இங்கே விளையாட்டு வெரி வெரி கேர்ஃபுல், இல்லைன்னா எக்ஸ்பயர் பண்ணி நம்ம கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காத அளவுக்கு ஆகிடும், வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி கன்சியூமர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ சார் சொன்ன மாதிரி ஐ ரியலி அப்ரிஷியேட் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் இப்போ ஆர்கனைசிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்டு. இது வந்துட்டு ஒரே இடத்துல ஸ்டேடியத்தில் ஒரு 200 பேர்கிட்ட அசம்பிள் ஆகிருக்காங்கன்னாக்கா ரியலி ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐ அப்ரிஷியேட் லாட். அண்டு இப்போ இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசும்போது அருமையான மெசேஜ் கன்வே ஆகுது அவங்களுக்கெல்லாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி இட் ஷுட் கோ டீப் இன் டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், தாலுக் லெவல்லாம் போகணும். போச்சுனாக்கா தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் ஆல் அபவுட் த கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஒரு கன்சியூமரோட ரைட் என்ன, நான் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஒரு கன்சியூமராக என்னென்ன எனக்கு கிடைக்கும், என்னென்னக்கு நான் கேட்கலாம், நான் என்ன என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்ன பொறுப்பு எடுத்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை பற்றி ஈவன் இப்போ ஆல்ரெடி சார்லாம் பேசியிருக்காங்க. அண்டு நான் வந்துட்டு ஈவனிங்கில் பேச போகிறேன். அண்ட் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் ஒன்லி, அதாவது கன்சியூமரோட ரைட் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பேச போகிறோம். இது வந்துட்டு எல்லா லெவல்லையும் போகணுன்றது என்னோட கருத்து. அதோடு இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் கம்மி தான். நம்பர் ஆஃப் காலேஜஸில் வந்துட்டு எந்தெந்த காலேஜில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய காலேஜஸ் நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங், கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங், நாட் ஓன்லி மாரல் சப்போர்ட், தேர் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபினான்சியல் சப்போர்ட். ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ இது மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்குது கவர்மெண்ட்லேருந்து. அதோடு இல்லாமல் வி ஃப்ரம் கன்சியூமர் கோர்ட்டு அதர் ஃபோரம்ஸ் ஆல்சோ வி கோ அண்ட் பார்ட்டிசிபேட்டர் ப்ரைஸஸ் கொடுக்குறது, காம்படிஷன்ஸ் வைக்கிறது, அது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அதனால மேக் யூஸ் ஆஃப் திஸ் திங் ஸோ தட் இது வந்துட்டு இவங்க தான் படிக்கணும், இந்த லாயர் தான் படிக்கணும், அட்வொகேட் தான் படிக்கணும், இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், அப்படி இல்லை. எனிபடிக்கு என்ன எவ்ரிபடி சொல்லணும், எனிபடியில் எவ்ரிபடி. அதாவது இப்போ சார் டாக்டர் மெடிக்கல் நெக்லிஜன்ஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேசஸ் வருது கன்சியூமர் கோர்ட்டில் இன்னைக்கு. ஸோ அத்தனை பேரும் வந்துட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கன்சியூமர் அண்ட் கெட் த கம்ப்ளீட் நாலேஜ் ஸோ தட் இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் த கம்யூனிட்டி த சொசைட்டி வில் பி வெரி ஆக்டிவ் actively participate in this kind of activities. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பினுடைய தலைவர் பால் பனரபாஸ் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் 120 இடங்களில் நுகர்வோருக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், அனைத்து மக்களும் நுகர்வோருக்கான அடிப்படை அறிவை பெறுவதற்காக பள்ளி பாடத்திட்டத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்த பாடத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக அரசிற்கு முன்வைத்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சென்னை மற்றும் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த 20 ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் பேரம்பினுடைய தலைவர் சே பால் பனரபாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் விஜயகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன், ரயில்வே காவல்துறையினுடைய தலைவர் வி வனிதா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கடகசபை, இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் ஏ ஹென்றி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களவை காப்பீட்டுத்துறையின் தீர்ப்பாளர் சேகர் சம்பத்குமார், தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் ஆர் வெங்கடேச பெருமாள், சென்னை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினுடைய தலைவர் ஜி வினோபா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பினுடைய தலைவர் நெகோமியா, மாநில பொருளாளர் மற்றும் பொதுமக்கள் கண்காணிப்பு பொது கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் எஸ் கண்ணன், அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தினுடைய மாநில தலைவர் டி சி ஜான் இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பேரவையினுடைய தேசிய நிர்வாக ஆலோசகர் மற்றும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுரேஷ்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் மற்றும் 300+ உறுப்பினர்களும் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டனர்.